ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. இன்னைக்கு நம்ம ஆரோக்கிய குறிப்புல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம விரல்களை கொண்டு நம்ம ஆரோக்கியத்தோட ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் உள்ள விரல்களுக்கு பயிற்சி அளிக்கிறதன் மூலமாக நம்ம உடல்ல எந்தெந்த நோய்கள் குணமாகும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம உடம்புக்கும் நம்ம கை விரல்களுக்கும் பல விதமான சம்பந்தங்கள் உண்டுங்க. நம் கைவிரல்களுக்கு சில பயிற்சிகளை நாம அளிக்கிறதன் மூலமா உடல்ல உள்ள சில நோய்கள் குணமாகுது. அப்படி கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல், சிறுவிரல், உள்ளங்கை என உங்கள் கைகளுக்கு என்ன பயிற்சி கொடுத்தால் என்ன நோய் குணமாகும் என்பதை பற்றி தான் இன்றைய தொகுப்புல நாம பார்க்க போறோம். கட்டை விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யும் பொழுது மன அழுத்தம், மனநிலையை கட்டுப்படுத்த முடியும், உறக்கம் நன்றாக வரும். ஆள்காட்டி விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்பவர்களுக்கு உடல் பலவீனம் மற்றும் பயத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். நடுவிரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி கொடுத்தால் கோபத்தை குறைத்து கொள்ளலாம், இரத்த ஓட்டத்தை சீராக்கி தலைவலியை குறைத்து கொள்ள உதவும். கட்டை விரலுக்கு ஒத்து போவதுதான் மோதிர விரல். மோதிர விரலில் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யும் பொழுது நம் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தீய எண்ணங்களை குறைத்து நம்மை நல்வழிப்படுத்தும். சிறுவிரல் அதாவது சுட்டு விரல், இந்த சுண்டு விரலுக்கு அழுத்தம் கொடுத்து பயிற்சி கொடுக்கும் பொழுது இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்திற்கு மிகவும் நல்லது. இரத்த ஓட்டத்தை சீராக்கி உடல் பாகங்களின் செயல்களை அதிகரிக்க செய்கிறது இந்த சிறுவிரலுக்கான அழுத்தம் கொடுக்கும் பயிற்சி. உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்து பயிற்சி கொடுக்கும் பொழுது மன அழுத்தம் என்ற ஒரு கொடிய நோய் நம்மை விட்டு சிறுக சிறுக விலகிவிடும். ஒட்டுமொத்தமாக மனதையும் உடலையும் சீராக வைத்திருக்க உதவும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆரோக்கியம் நம்ம விரல்களில் இருக்குன்ற ரகசியத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆரோக்கியத்தை நாம தானே பார்த்துக்கணும். இது மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.